வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் செவன்த் பே கமிஷன் நியூஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓர் நல்ல செய்தி நவம்பர் மாதம் ஊதியத்தில் ஏற்றம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு பெரிய பரிசு வழங்கியுள்ளது அரசாங்கம் பிஎஸ்என்எல் ஊழியர்களின் சம்பளத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது அகவிலைப்படி டிஏ அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்பளத்தில் வழங்கப்படும் இது தவிர ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பனவிலும் ஹெச்ஆர்ஏ அதிகரிப்பு கிடைக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ நூற்றி எழுபது சதவீதத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது போர்டு மட்டத்திற்கு கீழே மற்றும் போர்டு மட்டத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் புதிய கட்டணத்தில் அகவிலைப்படி டிஏ ஹைக் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் அடிப்படை ஊதிய திருத்தத்தின் அடிப்படையில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வின் பலன் கிடைக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் நூற்றி எழுபது புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அக்டோபர் ஒன்றாம் தேதி நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது சமீபத்தில் பிஎஸ்என்எல்லின் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு மொத்த ஊழியர்களில் எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அதாவது வழங்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி அக்டோபர் மாதத்தில் முப்பத்தி ஓரு சதவீதமாக உயர்த்தப்பட்டது இதற்கு முன்பிருந்த இருபத்தி எட்டு சதவீத அகவிலைப்படியை விட மூன்று சதவீதம் அதிகரிப்பாகும் இந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண அதிகரிப்பு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து முப்பத்தி ஓரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்